சென்னை அயனாவரம் அருகே காரில் மதுபானம் மற்றும் கஞ்சா விற்ற மூன்று பேர் கைது செய்யப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அயனாவரம் குன்னூர் ஹைரோட் பகுதியில் நேற்று இரவு உதவி ஆய்வாளர் தங்க மாதவன் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த இனோவா காரை ஆய்வு செய்த போது அதில் 90 மதுபாட்டில்களும் 2 கிலோ கஞ்சாவும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காரில் இருந்த மூன்று பேரையும் தலைமைச் செயலக காவலர் குடியிருப்பு காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் ஓட்டேரி மங்களாபுரம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ், ஓட்டேரியைச் சேர்ந்த யோகேஷ்குமார், திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பது தெரிய வந்தது. இவர்கள் சொகுசு காரில் மதுபானம் மற்றும் கஞ்சாவை வைத்து அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மதுபாட்டில்கள் மற்றும் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் மூன்று பேரையும் கைது செய்து பிணை விடுவித்தனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லோட்டஸ் நியூஸ். உண்மை மலரட்டும்.